எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் மருத்துவமனை தமிழ்நாட்டின் உலகின் தொழில்நுட்ப மையமான பின்னலாடைக்கு பேர் போன திருப்பூரில் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ளது. அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பாதங்கால் எரிச்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. மெயினாக என்ன எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்க முடியாதுங்க, காலெலாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், மரத்து போன மாதிரி இருக்கும். நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து ஒரு பேலன்ஸே இல்லாத மாதிரி, மரத்து போன மாதிரி, விருத்து போன மாதிரி. என்னால் நடக்கிறப்பங்க டாக்டர் எப்படி கால் இருக்குன்னே தெரில, என்ன பொசிஷனுன்னு தெரில, கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. இதுதான் அந்த பாதங்கால் எரிச்சல். எரிச்சல், மரத்து போதல், விருத்து போதல், உணர்ச்சி இல்லாமல் இருத்தல், நடக்கும்போது அந்த செருப்பு போட்டாலும் கூட செருப்பு போட்டிருக்குமா இல்லையானே தெரியல, செருப்பு சில நேரம் கழட்டு போகுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி, இந்த பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்கிறோம். ஏன் இதை டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்கிறோன்னா, இது முக்கால்வாசி சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அந்த நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நரம்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காலுக்கு வரக்கூடிய நரம்புகள், இந்த நரம்புகள் வந்து அந்த சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாய், மைக்ரோ ஆஞ்சியோபதி, இரத்த ஓட்டம், நரம்புக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்த ஓட்டம் குறைபாடு ஏற்பட்டு அந்த நரம்புகள் உயிர் இழக்கிறது. கிரையிங் ஆஃப் டையிங் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நரம்புகள் வந்து செயலிழக்கிறது. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த எரிச்சல் வருது. ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் எரிச்சல் வரும், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கால் மரத்து போகும், அதுக்கப்புறம் உணர்ச்சி இல்லாமல் ஆகும், காலில் முள்ளு குத்தினாலும் கல் குத்தினாலும் கூட தெரியாமல் ஆகும். இதுதான் வந்து முக்கியமான காரணம். இதற்கு முதல் முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி. ரெண்டாவது, சர்க்கரை வியாதிக்காக சாப்பிட்ற மாத்திரைகள் சாப்பிடும்போது அதனால் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின், B1, B6, B12 இந்த 3 விட்டமின் வந்து நரம்புக்கான விட்டமின், அது குறைபாடு ஏற்படுறதுனால வரலாங்க. மூன்றாவது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை. தைராய்டு பிரச்சனைனால இது வரும். தைராய்டும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. கால் வீக்கம், பாதங்கள் எரிச்சல், தைராய்டு ப்ராப்ளம், உடம்பு திடீர்னு குண்டாரமாக இருக்கிறது, தூக்கம் அதிகமாக இருப்பது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனாலையும் கூட இந்த மாதிரி பிரச்சனை வரலாங்க. இதில் நம்ம சயாட்டிக்கா வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, இது நம்ம 4வது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சயாட்டிக்கா, முதுகு ஜவு விலகி. அதனால் வந்து இந்த ஜவு விலகி காலுக்கு ஒரு நரம்பு எழுத்தும் போது பாதங்கால் எரிச்சலுடன் சேர்ந்து அவங்களுக்கு கெண்டைக்கால் வலி, தொடை வலி, குடுவை வலி, முதுகு வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு கால் வலி ஃபுல்லாக வலிக்குதுன்னு டாக்டர் பாதங்கால் எரிச்சல் ஆகுதுன்னா கண்டிப்பாக சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் அணுகி அதுக்குண்டான ஸ்கேன் பண்ணி, நரம்பு டெஸ்ட் பண்ணி, நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி அது மாதிரி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். இதில் 5வது முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலில் வர ரத்த ஓட்ட குறைபாடு. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு ஒரு ரத்த ஓட்டம், மகா தமனிலிருந்து கால்களுக்கு ரத்தம் வரும், கீழே வரும். ஸோ இது வந்து தொடையில் வந்து ஒரு ஒரு ரத்த குழாயாகவும், இது வந்து விரிந்து வந்து இங்கே 3 ரத்த குழாயாக, ஆன்டீரியர் டிபியல் ஆற்றி, போஸ்டீரியர் டிபியல் ஆற்றி, பெரோனியல் ஆற்றி, 3 ஆற்றியாக பிரியும். ஸோ அந்த 3 ஆற்றியில் வந்து முக்கியமாக ஆன்டீரியர் டிபியல் ஆற்றி, போஸ்டீரியர் டிபியல் ஆற்றி ரெண்டும் வந்து ரத்த குறைபாடு, ரத்த ஓட்டம் கம்மியாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் குறையிறப்ப அந்த நரம்புக்கு ரத்த சப்ளை கம்மியாகுது. அதனால் நரம்பு எரிச்சல், பாத எரிச்சல், மரத்து போதல், விருத்து போதல், உணர்ச்சி இல்லாமல் போதல், ஸோ புண்கள் ஏற்படுதல், புண்கள் ஆறாமல் போதல், இது போன்ற பிரச்சனைகள் வரும். ஸோ அப்போ பாதங்கள் எரிச்சலில் முக்கியமாக சர்க்கரை வியாதி, அதற்காக சாப்பிடும் மாத்திரைகள், தைராய்டு பிரச்சனை, சயாட்டிக்கா பிரச்சனை, அப்புறம் ரத்த குழாய் ப்ராப்ளம், இது 5ம் தான் முக்கியமான அங்கமாக இருக்குது. இதற்கு நிறையா காரணங்கள் இருக்குது. நரம்பு சம்பந்தமான ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருக்கட்டும், என்ட்ராப்மெண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுது, அந்த நரம்பு வரக்கூடிய பாதையில் அழுத்தமாவதெல்லாம் இருக்கட்டும், இது போன்ற நிறைய வியாதிகள் வந்து இந்த நரம்பு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் இந்த 5 வியாதிகள் தான் இதனுடைய முக்கியமான அங்கமாக இருக்குது. இதை நம்ம முறையாக கண்டுபிடிக்கணும்னா இந்த 5 டெஸ்ட் பண்ண வேண்டியது. சர்க்கரை வியாதியா இருக்கா, சர்க்கரை செக் பண்ணி பார்க்குறோம், மாத்திரை சாப்பிட்ருக்காங்களா, ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து மாத்திரை எனக்கு வந்து பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சேர்த்து கொடுக்குறோம், சயாட்டிக்கா ப்ராப்ளத்துக்கு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறோம், இதுக்கு வந்து ரத்த குழாய்க்கு வந்து சிடி ஆஞ்சியோ எடுத்து பார்க்குறோம், ஸோ தைராய்டு பிரச்சனைக்கு தைராய்டு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது 5யும் பார்த்தினாவே முக்கியமான இந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது கிளியர் பண்ணாலும் இதை கன்ஃபார்ம் பண்ணணும் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு. அதுக்கு வந்து NCS நரம்பு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், நரம்புக்கு வர ரத்த ஓட்டத்தை செக் பண்ணி பார்க்குறதுக்கு, நரம்பு ரத்த ஓட்டத்தை செக் பண்ணுறதுக்கு சிடி ஆஞ்சியோ, நரம்பு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, இது அனைத்தும் நம்ம பண்ணோம்னா அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, அந்த நியூரோபதி வந்து மைல்டாக, மாடரேட்டாக, சிவியராக, ஆரம்ப நிலையில், இடைப்பட்ட நிலையில் தான், அதிக முத்திய நிலையில் தான். ஆரம்ப நிலையில் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் நரம்பு இன்ஜெக்ஷன் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த விட்டமின் இன்ஜெக்ஷன் போட்டு அதற்குண்டான மாத்திரைகள் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும். ஹோம் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாதங்கள் எரிச்சல் வந்து நான் என்னங்க தீ மாதிரி எரியுதுன்னு சொல்லுவாங்க, அப்போ வந்து அதை அணைக்க வரைக்கும் என்ன பண்ணணும், ஐஸ் வைக்கணும், ஐசோத்தரம் கொடுப்பது, அதுபோல் ஆயில் போட்டுக்குவது, செப்பல்ஸ் வந்து நல்லா சாஃப்டான செப்பல்ஸ், MCR செப்பல்ஸ் அது மாதிரி சாஃப்டானது போட்டுக்கொள்வது. ஸோ அப்போ வந்து கால் வந்து வரன்னு ட்ரையாக இருந்ததுன்னா அந்த எரிச்சல் அதிகமாகும். அதனால் ட்ரைனஸ் குறைக்கிறதுக்காக வந்து ஆயில் போட்டுக்கொடுது. ஸோ இந்த மாதிரி வந்து தேங்காய் அந்த மாதிரி போட்டுக்கலாம், ஸோ ஐசோத்தரம் கொடுத்துக்கலாம், செப்பல்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து சிம்பிளான ஹோம் ரெமெடி. இது மட்டும் போதுமானது, சில நேரம் இது மட்டும் போதுமானதாக இருக்காது. அப்போது அதற்குண்டான மாத்திரைகள், வாரத்துக்கு ஒரு நாள் போடுற விட்டமின் இன்ஜெக்ஷன் அது போட வேண்டும். இதில் முக்கியமான விட்டமின் அப்படின்னு வரப்பவே இந்த விட்டமின் குறைபாடுல B1, B6, B12 மட்டும் இல்ல, C விட்டமின் குறைபாடு, D விட்டமின் குறைபாடுனாலே வரும். சோ அப்ப அந்த விட்டமின் மாத்திரைகளை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். சன் எக்ஸ்போஷர், sun exposure ஆனாதான் வெயில்ல எக்ஸ்போஸ் ஆனாதான் அந்த விட்டமின் D3 வரும். அது சப்போஸ் போக முடியல, நடக்க முடியாது, ரொம்ப தூரம் வெயில்ல நிக்க முடியாதுங்கறவங்க வயதானவர்கள் வந்து கண்டிப்பா விட்டமின் D3 மாத்திரையை வாரத்துக்கு ஒரு 60 எடுத்துக்கொள்ளலாம். சோ இது போக அந்த நரம்பை பாதிக்கக்கூடிய நரம்பு எரிச்சல் குறைக்கக்கூடிய அந்த ப்ரீகபாலின் சம்பந்தமான மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இது வந்து கொஞ்சம் குறைக்கலாங்க. என்னதான் நான் அதை குறைத்தாலும் இது எதனால் வந்தது? சர்க்கரை வியாதியால தான். சர்க்கரை வியாதியை குணப்படுத்த வேண்டும், கண்ட்ரோலா வச்சிருக்கணும். சர்க்கரை வியாதியின் மாத்திரைனால வந்துச்சுன்னா அதுக்கு B காம்ப்ளெக்ஸ் விட்டமின் எடுத்துக்கணும். சயாட்டிக்கா பிரச்சனை இருந்தால் சயாட்டிக்கா பிரச்சனை பார்த்து சயாட்டிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ரத்த குழாயில ப்ராப்ளம் இருந்தால் ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு ஆன்ஜியோ பண்ணி அதை ஸ்டென்ட் இது மாதிரி பண்ற மாதிரி தான் பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது அந்த மூலம் எதனால் வருகிறது அப்படின்னு மூல காரணத்தை சரி செய்ய வேண்டும். அதை சரி செய்து இதை சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், அந்த பாதங்கள் எரிச்சலுக்கான சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் தான் இந்த மாதிரி ஹோம் ட்ரீட்மெண்ட், மாத்திரைகள் சாப்பிடுவது, ஆயின்மெண்ட் போடுவது. இது அந்த ப்ரீகாபாலின் ஜெல்லே இருக்குது, காலுக்கு வந்து எரிச்சல் ஆகக்கூடிய குறைக்கிறதுக்கு ப்ரீகாபாலின் ஜெல்லே இருக்குது. வெறும் சாதாரண வலி ஆயின்மெண்ட் போட்டால் குறையாது, அது வலிக்காக போடுற ஆயின்மெண்ட், இது வந்து எரிச்சலுக்காக போடுற ஆயின்மெண்ட். ப்ரீகாபாலின் ஜெல் போட்டோம்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த பாதங்கால் எரிச்சல் எதனால் வருது நம்ம பார்த்துட்டோம். இதற்கான டெஸ்ட் நறுக்கடி ஸ்டடின்னு நம்ம தெளிவாகிட்டோம். ஸோ இதற்கான ட்ரீட்மெண்ட்டு முதல்ல சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், இது எதனால் வந்ததுங்கிற காரணத்தை கண்டறிந்து அதை மூல காரணத்தை சரி செய்தோம்னா இதிலிருந்து முற்றிலுமாக விடைபெறலாம். ஸோ இந்த பாதங்கள் எரிச்சல் சம்பந்தமாக இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்துகிட்டே இருக்குது. நம்ம கடந்த டெய்லி நம்ம நோயாளிகள் பார்க்குறோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 10% நோயாளிகள் வந்து இந்த பாதங்கள் எரிச்சலோடு வர்றாங்க. ஸோ அவர்களுக்கு வந்து ஆரம்ப நிலையில் வரும்பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஒரு மாதத்தில் மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு டாக்டர்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து 6 மாதம் மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த நறுக்கண்டி ஸ்டடியில் ஆரம்ப நிலையில் உள்ளதா, இடைப்பட்ட நிலையில் உள்ளதா, அதிகமான நிலையில் உள்ளதாங்கிறத முடிவு பண்ணி தான் இருக்குது. ஸோ இது பாதங்கள் சம்பந்தம் எரிச்சல் சம்பந்தமாக எந்த சந்தேகங்களும் என்னிடம் தயங்காமல் தொடர்பு. நன்றி, வணக்கம். எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். 24 மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள், பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள், கடந்த 15 வருடங்களில் 10,000க்கும் மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த 16 வருடங்களில் 2,000க்கும் மேல் செய்து நோயாளியின் வலியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும், தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை. தோள்பட்டை, முழங்கால், மணிக்கட்டு, பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து 16 வருடங்களில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வலியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை. எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் வலி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம். எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும், அனைவரும் வலி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை, திருப்பூர்.